ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியூ எஜுகேஷன் பாலிசி 2020. அப்படின்னா புதிய கல்விக் கொள்கை இப்போ இருக்கவங்க, அதாவது நம்மளோட மோடி அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எஜுகேஷன் பாலிசியோட வரலாறை பார்த்தீங்கன்னா 1968 வந்து இந்திரா காந்தி அவங்க கோத்தரி கமிஷன் ஒன்று அமைச்சாங்க. அந்த கமிஷன் மூலமாக தான் முதல்ல ஒரு எஜுகேஷன் பாலிசி வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வருது. ரேடிக்கல் ரீஸ்ட்ரக்சரிங் அப்படிங்கிற ஒரு முன்மொழியோடு அவங்க கொண்டு வராங்க. அப்படின்னா எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் கலைந்து ஒரு நல்ல விதமான ஒரு கல்விக் கொள்கை எல்லா இடத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்ட்டு. ஈவன் தான் 1968 அவங்க வச்சுருந்தாலும் 1986 அடுத்த கல்விக் கொள்கை வர்றது வரைக்கும் அதை நிலைப்பாட்டு கொண்டு வர முடியல. ஏன் அப்படின்னா, இந்தியாவில் ஜாதி மத ஏற்றத்தாழ்வுகள் நிறையவே இருந்தது. ஸோ அதனால் ஸ்பெஷல் எம்பசிஸ் ஆன் ரிமூவல் ஆஃப் டிஸ்பார்ட்டிஸ், இது அவங்களோட முன்மொழியெல்லாம் இருந்தது ராஜீவ்காந்தி அவர்களோட நியூ எஜுகேஷன் பாலிசியில். ஸோ அதை கொண்டு வரும்போது அவங்களும் இந்த ஓபிசி பிசி இந்த மாதிரிப்பட்ட கமிஷன்களுக்கு எவ்வளோ முன்னுரிமை கொடுக்க முடியும், இல்லை அந்த பேக்வேர்ட் கம்யூனிட்டிக்கு முன்னுரிமை கொடுத்தா எப்படி அவங்களால ஒரு வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியும்னு சொல்லி தான் அதை கொண்டு வர நினச்சாங்க. ஆனால் அந்த டைமில் முக்கியமான ஒரு ஸ்லோகனாக இருந்தது ஆப்ரேஷன் பிளாக் போர்டு. 1986 உள்ளதை ஒரு சின்ன மாற்றங்களோடு கொண்டு வந்தது தான் நரசிம்மராவ். அவர் வந்து ஆச்சாரிய ராமமூர்த்தி கமிஷன் ஒருத்தவங்களை அமைச்சு இன்னோவேஷன் அண்ட் ரிசர்ச் எவ்வளோ முக்கியம், அதுக்கான சென்டர்ஸ், அதற்கான ஃபண்ட் எவ்வளோ ஒதுக்கணும் அப்படிங்கிறது, பிஹெச்டி படிக்கிறது, அப்புறம் போஸ்ட் ரிசர்ச், இதுக்கான முக்கியத்துவங்களை கொண்டு வரதுக்காண்டி அந்த மாடிஃபிகேஷன் கொண்டு வரப்பட்டது. இதுதான் வரலாறு. ஆனால் இப்போது 2020 வந்திருக்க நியூ பாலிசி, நியூ எஜுகேஷனல் ஆர் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, இது வந்து நரேந்திர மோடி அவர்களால் கஸ்தூரி ரங்கன் கமிட்டி அமைக்கப்பட்டு அது வந்து டிராஃப்டை கொடுத்துருக்காங்க. அதில் 4 செக்ஷனை பிடிச்சிருக்காங்க. எப்படின்னா, ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஸ்கூல் எஜுகேஷனை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், யூஸ்வலாக நம்ம தமிழ்நாடுல இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 2, 10, 12 இதுதான் யூஸ்வல் ஃபேக்டர். இல்லைனா அந்த 2 வருஷத்தை கூட விட்டுருவாங்க பால்வாடிக்கு போகிறத, 10+2 அதுதான், 10 பத்தாம் கிளாஸ் வர, அடுத்து 11th 12th இப்படி தான் நம்ம பேசிக்குவோம். ஸோ இந்த ஒரு சிஸ்டத்தை என்னென்ன குளறுபடிகள் இருக்குது, அதாவது முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் வந்து தியரிக்கு தான் கொடுக்குறாங்க, ப்ராக்டிக்கல் இன்டர்வென்ஷன் ரொம்ப ரொம்ப குறவு. ஸோ பப்ளிக் எக்ஸாம் பார்த்திங்கன்னா மொத்தமே 2 பப்ளிக் எக்ஸாம். ஸோ இதனால் பையங்களோட ஆளுமை பண்புகள், அப்புறம் அவங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வளர்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இதை எப்படி மாற்றி அமைக்கலாம்னு சொல்லி அவங்க ஒரு ப்ரொப்போசல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா 5+3+3+4. ஸோ இந்த சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா ப்ரீகேஜி, எல்கேஜி இது மாதிரிப்பட்டதை கண்டிப்பாக கொண்டு வரும். அங்கன்வாடியிலிருந்து எப்படி ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்குதோ அது இல்லாமல் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உள்ளது வந்து ப்ரிப்ரேட்ரி 3, 4, 3rd, 4th and 5th. இதில் வந்து பேசிக் லிட்ரஸி, அதாவது நியூமரசி, நியூமரிக்கல் வேல்யூ அப்படின்னா எண்கணிதம், இந்த மாதிரிப்பட்ட பேசிக் திங்க தெரிஞ்சிருக்கணும். 6th 7th 8th அவங்களுக்கு தேவையான இதை வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலராக எடுத்துக்கலாம். அப்புறம் 9th 10th வந்து 12th அவங்களுக்கு தேவையான பாடத்தை இல்லை தேவையான ரீஜியன் இந்த டிசிப்ளின் படிக்கணுமோ அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம்னு கொண்டு வராங்க. ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் ப்ரிப்பரேட்டரி கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க, அதாவது உங்களை தயார்படுத்தி கொள்ளும் நேரம். ஏன்னா கிண்டர் கார்டன் இந்த டைமில் தான் வந்து ஆக்ஸ்போர்ட் ரிசர்ச் சென்டர் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிப்பட்ட டைமில், அதாவது ஏஜிஸில் தான் பிள்ளைங்களோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐடியாஸ் அதெல்லாம் வந்து க்ரோ ஆகுது, அது ஒரு நல்ல வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். அடுத்து லிட்ரஸி அண்ட் நியூமரசி, இப்போ வந்து 70% ஆஃப் சில்ட்ரன் அக்கார்டிங் டு சென்சஸ் என்ன சொல்லுதுன்னா, 70% ஆஃப் சில்ட்ரனுக்கு வந்து 3rd கிளாஸ் முடித்த பிறகையும் கூட பேசவோ அதுவும் படிக்கவோ அப்புறம் வந்து கணக்கோ இல்லை நம்மகிட்ட பேசிக் இது கூட தெரியலை அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறது ஒரு தலையாய கடமையாகவும் கொண்டிருக்காங்க. அடுத்து பிடிஆர் பீப்புள் டீச்சர் ரேஷியோ 25:1, 2011 சென்சஸ் படி 43:1. ஸோ அதை கண்டிப்பாக குறைக்கணும், அப்போ தான் எல்லா பிள்ளைகளுக்கும் இண்டிவிஜுவல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்து ஸ்டாஃபால் வெளிக்கொண்டு வர முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்து நியூட்ரிஷன் ஹெல்த் கார்டுன்னு ஒன்று கொண்டு வராங்க, அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அதாவது தேவையான அளவு அவங்களுக்கு உணவு பழக்க வழக்கங்கள் ஹைஜீனிக் ஃபுட்டாக இருந்தால் தான் நல்லபடியாக படிக்க முடியும், அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு மேல் கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் ஹெல்த் ரீதியாகவும் அவங்களால் முன்னேற பாதிக்கு வர முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங், அதேமாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஸ்டடீஸ்னால் தியரி பாயிண்ட் ஆஃப் வியூ படித்து மனப்பாடம் பண்ணி எழுதி மார்க் எடுப்போம், அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் வந்துருவோம். இப்போ தான் புதுசாக ஒன்று கொண்டு வராங்க ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்னா இன்டெக்ரேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், இன்டெக்ரேஷன் ஆஃப் ஆர்ட், இன்டெக்ரேஷன் ஆஃப் ஒகேஷ்னல், எக்ஸ்ட்ரா கரிக்குலர், டெக்னிக்கல், கார்டனிங், ஃபார்மிங், எல்லாத்துலேயுமே ஸ்டூடெண்ட்டை வந்து தன்னிலை பெற வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ லாஜிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங். இந்த ஒரு பையன் வந்து எந்த ஒரு கிரிட்டிக்கலான கஷ்டமான சுச்சுவேஷன் இருந்தாலும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதுக்கு எப்படி இன்னொரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுங்கிறத அப்போ நம்ம மோட்டிவேஷன் மூலமாகவும் ஒரு இன்ஸ்பைரிங் நாலேஜ் ஆஃப் சம் மென்டாஸ் மூலமாகவும் அதை கொண்டு வரணுங்கிறதுக்கு ஒரு பரிந்துரை செய்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் சைட் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு 5 வயசு வரைக்கும் மதர் டங் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா பிள்ளைங்க வீட்டில் மதர் டங் பேசுகிறாங்க, ஸோ தாய்மொழியிலே அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா நல்ல புரிதல் இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ், அதாவது கிளாசிக்கல் லாங்குவேஜ் இந்தியா முழுக்க அவங்க சொல்லக்கூடிய கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஒரு குறிப்பிட்ட லாங்குவேஜஸ் வச்சுருக்காங்க. இந்த லாங்குவேஜஸை இந்தியா முழுக்க நீங்கள் எங்கேனாலும் படிச்சுக்கலாம், அதுவும் ரொம்ப ரொம்ப விஷயம். அதுவும் போதாதுன்னா மல்டி லிங்குவல். ஸோ மல்டி லிங்குவல் நம்ம சொல்லும்போது என்ன அதில் தெரியுதுன்னா, சவுத் ஏஷியன் லாங்குவேஜஸ் ஜாப்பனீஸாக இருக்கட்டும் சைனீஸாக இருக்கட்டும் இந்த மாதிரிப்பட்ட டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸை வந்து அவங்க கற்றுக்கலாம். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு பன்முகத்தன்மை வந்து வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் வொக்கேஷனல் எஜுகேஷன், வீட்டில் உள்ள சின்ன ப்ளம்பிங் வேலையாக இருக்கலாம், கார்பெண்டிங் ஒர்க்காக இருக்கலாம், இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன வேலைகள் கூட அவங்களே செய்கிறதுக்கான ஒரு வழிமுறையை வந்து கற்றுக்கணும் வொக்கேஷனல் எஜுகேஷன். அப்போ தான் அவங்களாலே சின்ன சின்ன வேலைகளை செய்ய முடியும், அவங்களுக்கு ஒரு செல்ஃப் எஸ்டீம்டு பொசிஷன் கிடைக்கும், இல்லைன்னா எனக்கு தெரியாதுங்கிற ஒரு டிமோட்டிவேஷன் லெவலில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் அசஸ்மெண்ட் கார்டு. அசஸ்மெண்ட் கார்டு எப்படின்னா, அகாடமிக் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர், இந்த மூணுனத்தையும் மையப்படுத்தி தான் இருக்கணும். வெறும் அகாடமிக் மட்டும் இல்லை, வெறும் ப்ராக்டிக்கல் மட்டும் இல்லை, அகாடமிக் ப்ராக்டிக்கல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இது மூணையுமே மையப்படுத்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோடிங், அதாவது ப்ரோக்ராமிங் வந்து 6th தொடங்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து தொடங்கும்போதே அந்த பையனோட கோடிங் லெவல் இம்ப்ரூவ் ஆகும்போது அவங்களோட மூளைகள் வந்து நல்லா ஒர்க் செய்ய ஆரம்பிக்கும், புது புது லாஜிக்ஸ் வந்து கிடைக்கும்னு சைனீஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் இன்க்ளூசிவ். ஜெண்டர் இன்க்ளூசிவ்னா என்ன, ஜெண்டர் இன்க்ளூசிவ் அவங்க சொல்கிறது மேல் ஃபீமேல் மட்டும் இல்லை, டிரான்ஸ்ஜெண்டருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெட்ஸ் சி, அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது எல்லாருமே ஒரு சமநிலை கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அது அவரோட பரிந்துரையில் முக்கியமாக 2 இருக்குது. ஒன்று வந்து 6% ஆஃப் ஜிடிபி ஷுட் பி யூஸ்டு ஃபார் எஜுகேஷன், அதாவது நாட்டோட மொத்த பொருளாதாரத்தில் 6% ஜிடிபியை வந்து எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து ஸ்டேட் ஸ்கூல் ரெகுலேஷன் அத்தாரிட்டி, அதாவது இதுவரைக்கும் என்சிஆர்டின்றதை ஸ்டேட் ஸ்கூல் ரெகுலேஷன் அத்தாரிட்டின்னு ஒரு புது இது கொண்டு வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் வந்து எல்லாமே இனி அவங்க கண்ட்ரோலில் தான் வரும்னு சொல்கிறாங்க. தென் டீச்சிங், ஏன்னா டீச்சர்ஸ் தான் இல்லாமல் வேறு எதுவுமே நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. எவ்வளோ பையன் படிக்க இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லிக் கொடுக்க ஆள் வேணும். ஸோ அவங்களுக்கு கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் இருக்கணும், ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட்டு ப்ரோக்ராம்ஸ் வந்து எவ்ரி 6 மந்த்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். அவங்க கண்டிப்பாக டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், கம்பல்சரியாக பிஎட் முடிச்சிருக்கணும். ஏன்னா டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மாதிரி ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வந்தவங்க ஃபுல் எக்யூப்டாக இல்லாதனால பசங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது. இதெல்லாம் பாசிட்டிவ் சைடு. இப்போ குரீசன் பார்த்தீங்கன்னா எங்கே வருதுன்னா, ஃபஸ்ட்டு 3 லாங்குவேஜ் சிஸ்டம், எனக்கு 2 லாங்குவேஜே போதுமானதாக இருக்குது அது சர்வைவலுக்கு, அதில் எதுக்கு 3வது லாங்குவேஜ்? சரி, அது 3வது லாங்குவேஜ் விருப்பமான லாங்குவேஜ்னு பார்க்கும்போது சில இடங்களில் ஹிந்தியோ இல்லை சான்ஸ்கிரிட்டோ திணிக்கப்படுது, அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இன்னொரு லாங்குவேஜை திணிக்கிறது தப்பு, படிக்க சொல்லலாம், இன்ட்ரெஸ்ட்லாம் நம்ம படிச்சுக்கலாம், அது தப்பே கிடையாது, 1000 லாங்குவேஜ் கூட படிக்கலாம். அப்புறம் திணிக்க முன் வர்றாங்களோங்கிறத இப்போ உள்ள குறி. நெக்ஸ்ட், ஆஃப்டர் 8th ஸ்டாண்டர்ட் யூ கேன் சூஸ் யுவர் ஓன் குரூப். சத்தியமாக சொல்கிறேன், 12th முடித்த பிறகு கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ 18 வயசு முடிஞ்சிருக்கும் அவங்களுக்கு, இல்லை 17 வயசு தான் முடிஞ்சிருக்கும் அவங்களுக்கு, அடுத்த லைஃப்பில் என்ன திங்க் பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோங்கிறதுக்கு ஒரு முடிவெடுக்கிறதுக்கான ஒரு தைரியம் இல்லை. ஆனால் 8th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் அவங்க சூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க படித்த வொக்கேஷ்னலோ கார்பென்ட்ரி இந்த மாதிரிப்பட்ட ஒரு சின்ன நேரோ டவுனில் போயிட்டு அவங்கள வழிமாறி விட்டுறக்கூடாது. ஒரு டிகிரி வரைக்கும் போக வேண்டியவன் 11th 12th வந்து போதும் அப்படின்னு நினச்சிட்டு போயிடக்கூடாது, அது ஒரு பெரிய பயமாக இருக்குது. ஏன்னா அங்கே கம்பல்சரி எக்ஸாம் வைக்கிறாங்க, அந்த கம்பல்சரி எக்ஸாமில் பாஸ் ஆக வேண்டாம் அது சும்மா தான் அப்படின்னு இப்போ சொன்னாலும் போக போக அது மாற்றப்படலாம். ஏன்னா 2030க்குள்ளே அவங்க ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும்னு வச்சுருக்காங்க, அந்த கோல் அச்சீவ் பண்ணோன்னா அந்த எக்ஸாம்ஸ் வந்து மார்க்காக மாற்றலாம். நெக்ஸ்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஸ்டின் என்னென்னா, சென்னை மாதிரி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் படிக்கக்கூடிய ஒரு பையனுக்கும் ராமநாதபுரத்தில் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் படிக்கக்கூடிய ஒரு பையனுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேமாக கிடைக்குமா? அப்படி கிடைக்கும் பட்சத்தில் தான் இந்த பையனுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பேன்னு சொல்கிறாங்க. எப்படி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா, எல்லா டிகிரி லெவல் போகிறதா இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் போகிறதா இருந்தாலும் சரி, மெடிக்கல் போகிறதா இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அவனுக்கு இந்த ஸ்கூல் எஜுகேஷனில் ஈக்குவலாக கிடச்சதுன்னா ஓகே, இல்லை நான் திரும்பவும் சிட்டிஸில் உள்ள பையன் வரை தான் படிப்பாங்க, ரூரலில் இருக்கக்கூடிய பசங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டத்தில் சொன்ன பாயிண்ட்ஸ் இவ்வளோ தான்.
நம்ம லாங்குவேஜ் பாலிட்டிக்ஸுங்கிற ஒரு விஷயத்த உள்ளே கொண்டு வராமல் இருந்தால் இது நல்லா தான் இருக்கும். ஏன்னா எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் யூஎன் யுனைடெட் நேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்க விதம் 2030க்கு முன்னாடி ஈக்குவலிட்டி ஆஃப் எஜுகேஷன், மக்கள் வந்து மேக்ஸிமம் எஜுகேஷன் பெற்றுக்கணும், அவங்களோட சர்வைவலுக்கு அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ லாங்குவேஜ் அது ஒரு பேரியராகவும் இல்லை ஒரு தடைக்கல்லாகவும் மாறிடக்கூடாது. அதை கற்றுக்கிறதுக்கு இல்லை, லாங்குவேஜோட பாலிட்டிக்ஸ் வந்து ஒரு தடைக்கல்லாக மாறிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.